ஒருண பிளான்டேஷன்ல பல்வேறு தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பல்வேறு விஷயங்கள் வந்து சில பேர் கண்டும் காணாமலும் இருக்காங்க. அதனால நாங்கள் முன்னால் போய் பேசி தொழிலாளர்கள் கிட்ட பேசி ஒரு முடிவினை எடுத்தோம். இந்த முடிவுகளை எடுக்கும்போது இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த விஷயம் வந்து அங்கே இருந்த துரைமார், அதாவது மேனேஜர், கௌரவில எஸ்டேட் மேனேஜர். கிட்டத்தட்ட அந்த கௌரவில தோட்டத்தில் 25 குடும்பங்கள் வந்து அங்கே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜனாதிபதி அவர்கள் கூட சொல்லியிருந்தார், இப்போ நாட்டு இருக்க நிலைமையில், பொருளாதார நெருக்கடியில், உணவு தட்டுப்பாடு இருக்க சூழ்நிலையில் எல்லாரும் வீடு தோட்டம் செஞ்சாகணும்னு. அங்கே வந்து தரிசு நிலங்களில் தான் இந்த 25 குடும்பங்கள் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த 25 குடும்பங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பங்கள் வந்து தோட்ட தொழிலாளர்கள், பாக்கி 20 குடும்பங்கள் வந்து அந்த தோட்ட தொழிலாளர்களோட பிள்ளைகள், அதாவது இந்த இன்ஃபார்மல் செக்டர் தட் லிவ்ஸ் வித் இன் த பிளான்டேஷன் விச் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் தி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ். இவங்க வந்து அங்கே விவசாயம் செய்யும் போது அங்கே இருக்க நிர்வாகம் வந்து என்ற சொல்லியிருந்தாங்க, வெளியாட்கள் விவசாயம் செய்கிறாங்கன்னு. அந்த தோட்டத்திலே பிறந்து வளர்ந்து அந்த தோட்ட தொழிலாளியோட காசில் படிப்பு எல்லாம் கற்றுக்கொண்டு அதே இடத்துல வேலை புரிகிற நபர் வந்து வெளியாகும். இந்த நிலைமையில தான் தோட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒருண பிளான்டேஷன் மட்டும் இல்லை, எல்லா தோட்டங்களையும் இது நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து துரைமார்கிட்ட இதை சம்மந்தமாக போய் பேசும்போது அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வரல, பேச்சுவார்த்தைக்கு வரல. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு, தலைவர் மாரிலிருந்து தலைவர்மார் அனைவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாருமே உங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை நிப்பாட்டா விட்டால் நாங்கள் வந்து உங்கள் மேலே போலீஸ் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுவோம். ட்ரேட் யூனியன் ஆக்ஷனுக்கு எதிராக போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் வந்து இந்த சம்பவம் நடந்த நாள் அன்றைக்கி அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். இந்த இடத்துக்கு நான் போகும்போது அங்கே 2 நபர்கள் வந்து சிவில் க்ளோத்தில் இருந்தாங்க. கேட்டால் சொன்னாங்க சிஐடி ஸ்பெஷல் பிரான்ச். எனக்கு முத வேலை புரியல, சிஐடி ஸ்பெஷல் பிரான்ச் தோட்டத்துக்குள்ளார என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. மலையகத்தில் ஸ்கூல்ல எல்லாம் ஐஸ் வித்துட்டு இருக்கா, அதை பிடிக்கவே உங்களுக்கு வக்கில்ல. தோட்டத்தில் வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கிறத நிப்பாட்ட வந்திருக்காங்க, வந்து தொழிலாளர்களை மிரட்டி இருக்காங்க. ஓஐசி பேர் வந்து ஹட்டனோட ஓஐசி ஸ்பெஷல் பிரான்ச் மிஸ்டர் தேஹிகர், அவர் வந்து 2 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அங்கே வந்து மிரட்டி இருக்காங்க. என்னன்னா, நீங்க இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நிப்பாட்டலனா நாங்கள் உங்க எல்லாரையும் 6 மாசம் உள்ளார தள்ளுவோம். தொழில் அமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்காரு. தொழில் சட்டமா இருக்கட்டும், இல்லாட்டி வேற எந்த விதமான சட்டமாகவும் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சாகணும் எப்படி எந்த விதத்திலையும் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க.